இந்திய நாட்டின் அனைத்து மக்களுக்கும் எனது விடுதலை நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மாபெரும் கோட்டையின் கொத்தளத்தில் மூவண்ண கொடியை ஏற்றும் போது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் அடையும் மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும், தமிழன் என்ற அடிப்படையில் அடையும் உணர்ச்சிக்கும் மகிழ்ச்சிக்கும் அளவே இல்லை. இந்திய துணைக்கண்டத்திலேயே விடுதலைக்காக முதல் குரல் கொடுத்தது தமிழ்நாடுதான். 1600 கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் காலூன்றியது என்றால் ஒரு நெல்மணியை கூட உனக்கு கப்பம் கட்ட முடியாது என்று 1755 சொன்னவர் நெல்கட்டாஞ்சேவல் பூலித்தேவன். சிவகங்கைக்கு அருகே உள்ள பனையூரைச் சேர்ந்த மண்டியிடாத மானப்போ புரிந்த மாவீரன் கான் சாஹிப் மருதநாயகம் கொல்லப்பட்ட ஆண்டு 1764. தானம் கேள் தருகிறேன், வரி என்று கேட்டால் தரமாட்டேன் என்று சொன்ன மாவீரன் தான் கட்டபொம்மன். அவர் தூக்கிலிட்ட போது ஆண்டு 1799. தூக்குமேடைக்கு செல்லும்போது கூட தன்னை காட்டி கொடுத்தவர்களை பார்த்து சிரித்தபடியே கட்டபொம்மன் சென்றதாக அன்றைய கவர்னர் எட்வர்ட் கிளைவ் அவர்களுக்கு தளபதி பானர்மன் எழுதிய கடிதம் சொல்கிறது. கட்டபொம்மனின் மொத்த படைக்கும் தளபதியாக இருந்தவர் மாவீரன் சுந்தரலிங்கம். அவரது மாமன் மகள் வடிவு தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தியவர். காளையார் கோவில் தாக்குதலில் கணவர் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டதும் சினம் கொண்ட வேங்கையாக வெளியேறி தன்னை போன்ற விடுதலை தாகம் கொண்டவர்கள் அனைவரையும் அணி சேர்த்து விடுதலைப்படை அணிகட்டியவர் வீரமங்கை வேலுநாச்சியார். பிரிட்டிஷ் ஆட்சியின் வசமிருந்த சிவகங்கையை 8 போருக்கு பின்னால் மீட்டு மீண்டும் ராணியாக அமர்ந்தவர் வேலுநாச்சியார். தனது உடையில் நெருப்பை வைத்துக் கொண்டு பிரிட்டிஷ் ஆயுத கிடங்கில் தாக்குதல் நடத்தியவர் குயிலை. சின்ன மருதவும் பெரிய மருதவும் பீரங்கிகளுக்கு முன்பு வளரையால் வாகை சூடியவர்கள். இவர்கள் வைத்திருந்த வளரிக்கு முன்னால் பீரங்கிகள் சரியும் என்று எழுதினான் பிரிட்டிஷ் அதிகாரி கர்னல் வெல்ஷ். இது 1801. சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையிலே ஒரு சின்னமலை என்று சொல்லி மறைந்து இன்றும் வரலாற்றில் பெரும் மலையாக வாழ்பவர் தீரன் சின்னமலை. அந்த மாவீரன் தூக்குமிடைக்கு சென்ற ஆண்டு 1805. அவரது போர்ப்படையிலும் ஒற்றற்படையிலும் செயல்பட தளபதி பொல்லான் ஆங்கிலேயர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார்.